இல்லையா? நியாயாதிபதியாய் மாற அவன் பண்ண அடுத்த தப்பு என்னன்னு சொன்னா, தவறான ஆட்களோடு சவகாசம் வைத்துக் கொண்டான். பிரியமான தேவசரமே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில தவறான மனிதர்களோடு சவகாசம் இருக்குதா? அதை கட் பண்ணுங்க. தவறான ஆட்களோடு சவகாசம் இருக்குதா? அதை கட் பண்ணுங்க. வாலிப பிள்ளைகள், உங்களுக்கு சொல்றேன், நீங்க சேர்றதான ஆட்கள் ரொம்ப முக்கியம், உங்க நண்பர்கள் ரொம்ப முக்கியம். தவறான நண்பர்களோட நீங்க பழகுவீங்கன்னு சொன்னா, தவறான பேர்களும் தவறான காரியங்களும் தான் உங்க வாழ்க்கையில வரும். நீங்க யார், எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீங்கன்னு யோசித்து பாருங்க. இல்லையா, உன் நண்பன் யார் என்று சொல்லு, உன்னை பற்றி சொல்லுகிறேன் அப்படின்னு வசன வார்த்தை இருக்கு. இல்லையா, எனக்கு கருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட நண்பர்களோட நீங்க பழகிட்டு இருக்கிறீங்க? இல்லையா, பெரியவங்களுக்கு சொல்றேன். ஐயா, பெரியவங்க உங்க வாழ்க்கையிலையும் யாரோட ரொம்ப நேரம் நீங்க போன் பேசுறீங்களோ அவங்களா நீங்க மாறிடுவீங்க. ஒருவேளை அவங்க கஞ்ச பிஷ்ணாரியா இருந்தாங்கன்னா நீங்களும் கஞ்ச பிஷ்ணாரியாடுவீங்க. ஒருவேளை தாராளமான ஆட்களா இருந்தாங்க, அவங்களும் நீங்க தாராளமான ஆட்களா மாறிடுவீங்க. ஒருவேளை அவங்க கடவுளுக்கு பிரியமில்லாத ஆட்களா இருப்பாங்கன்னு சொன்னா, நீங்களும் கடவுளுக்கு பிரியமில்லாத ஆட்களா மாறிடுவீங்க. அது எப்படி பாஸ்டர், கட்டாயம் நடக்கும். நீங்க பேசி பாருங்களேன், அப்படிதான் பாஸ்டர் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்றீங்களா? எனக்கு கருமையான அதெல்லாம் கட் பண்ணுங்க. துன்மார்களுடைய ஆலோசனைப்படி. ஆமா, ஐயா.